ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல் முருகா ஸ்டோரி டைம். இன்னைக்கு நம்ம ஸ்டோரி பார்க்க போகிறோம், வாங்க ஆடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியோட டாபிக் என்னென்னா, த ஓல்டு மேன் அண்ட் த கேர்ள். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஊரில் ஒரு சின்ன பொண்ணு சோனான்னு வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு வந்து சொந்தம் இன்னும் யாருமே இல்லை. அவள் ஒரு ஏழை. அவள் வந்து கோயிலாக போயிட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாள். அன்றைக்கி அவள் ஒரு சின்ன வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தாள். அன்றைக்கி ஒரு நாள் அவள் குழம்பும் போது வச்சுட்டு லேட் ஆகிடுச்சே, எல்லாம் கோயிலில் எல்லோரும் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு போனான். அப்போ அங்கே பார்த்தா ஒரு வயசான தாத்தா மரத்தடியில் உட்காந்துட்டு இருந்தா. இவன் அவரை தாண்டி போயிட்டான். நெக்ஸ்ட்டு அவள் போயிட்டு வரும்போது அதே தாத்தா அங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்தார். இவன் திருப்பி போயிட்டான். அதே மாதிரி மறுநாளும் வந்து பார்த்தா அங்கேயே தான் உட்காந்துட்டு இருந்தார். இவ போயிட்டு அப்புறம் வந்தால் திருப்பி அங்கே உட்காந்து மூணு நாள் நடந்தது. நெக்ஸ்ட் இவன் ஒரு அடி பார்த்துட்டு திருப்பி போனான். அதுக்கப்புறம் அவன் வரும்போது சொன்னால், தாத்தா நீங்கள் ஏன் இங்கே உக்காந்துட்டுருக்கீங்க, நான் உங்களை தினமும் பார்க்குறேன், நீங்கள் இங்கேயே மூணு நாளாக உக்காந்துட்டுருக்கீங்க, என்னாச்சு தாத்தா, நீங்கள் பிச்சையும் எடுக்கலை, அப்போ எதுக்கு இங்கே உக்காந்துக்கிறீங்க அப்படின்னு அவள் கேட்டான். அதுக்கு அந்த தாத்தா சொன்னார், இல்லைம்மா நான் வந்து நான் ஏழை பிச்சைக்கார அந்த மாதிரிலாம் கிடையாதுமா, நான் ஒரு பணக்கார வீட்டில் இந்த மாதிரி இருந்தேன், என்னோடய பசங்க என்னை வேணான்னு சொல்லிட்டு எரிஞ்சிட்டாங்க. அவங்க வந்து கல்யாணம் ஆன உடனே நம்ம அப்பாவை நீ பார்த்துக்கோ, வேணா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி சண்டை போட்டுட்டு என்னை வெளியே துரத்து அமுச்சிட்டாங்கம்மா, இல்லைனா நான் ஏமா இந்த கதியில் இருக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னார். அவர் சொன்னால், பாவம் தாத்தா வாங்க எங்கள் வீட்டுக்கு, நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு முன்னாடி அவள், இந்தாங்க தாத்தா அந்த பிரசாத அதை சாப்பிடுங்கன்னா. அவர் சாப்பிட்டு இப்போ தாம்மா கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது திடீர்னு, தினமும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான், இப்போ திடீர்னு சாப்பிடாம ஒரு மாதிரி ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த தாத்தா கையை பிடிச்சிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனான். அதுக்கப்புறம் அவள் சொன்னால், தாத்தா நீங்கள் பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, இந்த சின்ன வீட்டில் இருக்கிறீங்கன்னு கவலைப்படாதீங்க தாத்தா அப்படின்னு அவள் சொன்னான். அதுக்கு அந்த தாத்தா சொன்னார், இல்லைம்மா நான் பெரிய வீட்டில் இருந்ததை விட இந்த சின்ன வீட்டில் இருக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷப்படுறேன், இந்த ரெண்டு பசங்களுக்கு பதில் எனக்கு ஒரே ஒரு பொண்ணு இருந்தால் நான் சந்தோஷமாக இருந்திருப்பேம்மா அப்படின்னு சொன்னாங்க. இல்லை தாத்தா, இனிமேல் நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த பொண்ணு. அதுக்கு வந்து தாத்தாவும் சந்தோஷமாக இருந்தார். இந்த மாதிரி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு அவள் சேர்த்து வச்ச காசில் அந்த தாத்தாவுக்கு மாத்திரை மருந்து அதெல்லாம் வாங்கி கொடுத்தான். அப்போ அவங்க தாத்தா சொன்னார், ஏமா நீ சேர்த்து வச்ச காசில் எனக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்குற அப்படின்னு அவள் கேட்டாள். அவர் வந்து சொன்ன மாதிரி கேட்டார். அதுக்கு வந்து இந்த பொண்ணு சொன்னால், இல்லை தாத்தா உங்கள் நல்லதுக்காக தான் நீங்கள் என் கூட இருக்கணும், நான் கூட அண்ணாதே நீங்கள் இருக்கணும்னா இப்போ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த தாத்தா சொன்னார், நானே இன்னும் ரெண்டு மூணு நாள் தான் இருப்பேன், அப்புறம் நானே சேர்த்துடுவேன், அதுக்கேமா இந்த மாதிரி காசெல்லாம் செலவு பண்ணுறேன்னாரு. இல்லை தாத்தா, ஏன் தாத்தா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுவாரும்பா. சரி அழுவாதுமா எழுவாதுமான அப்படின்னு அவர் சொல்லுவார். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வாட்டி அவள் பீச்சை எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கு. அப்புறம் அவங்க தாத்தா கிட்டே சொன்னால், தாத்தா உங்களுக்கு தெரியுமா எனக்கு ஒரு புது வேலை கிடச்சிருக்கு அப்படின்னா. அவளுக்கு வந்து ஒரு புது வேலை கிடச்சிச்சான். அவள் சொல்லுவாள் இந்த மாதிரி தாத்தா கிட்டே, தாத்தா எங்களுக்கு ஒரு புது வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கு அவங்க தாத்தா, ரொம்ப நல்ல விஷயமா அப்படின்னு சொல்லுவார். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நாள் இதே மாதிரி வாழ்ந்துட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வாட்டி நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது என்னாச்சு, அந்த தாத்தா இரும்ப ஆரம்பிச்சிருவார். என்னாச்சு தெரியும், இரும்ப ஆரம்பிச்சு அந்த பொண்ணு திடீர்னு எழுந்துவா. தாத்தா கொஞ்சம் தண்ணி கொடுப்பாள். அப்போ வந்து தாத்தா கொஞ்சம் குணமான மாதிரி இருப்பாங்க. தாத்தா சொல்லுவார், நான் இன்றைக்கோ நாளைக்கோ தான் இருப்பேன், அப்புறம் இறந்துருவேன் அப்படின்னா. இல்லை தாத்தா அப்படி சொல்லாதீங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போதே அந்த தாத்தா இறந்துருவாரு. அவள் அழுவ ஆரம்பிச்சிருவா. அப்புறம் நைட்லேருந்து காலில் இருக்கும் அழு இருப்பாள் விடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் அவள் ஒரு தள்ளு வண்டியில் அந்த தாத்தாவை போட்டு எருக்கிறதுக்காக கூப்பிட்டு போவார். அப்போ வந்து அந்த தாத்தா வந்து சொன்னாராம், சாவறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்தமாதிரி நான் செத்துட்டேன்னா நீ தாம்மா எனக்கு கொல்லி வைக்கணும், என் பசங்க கையால் வச்சு வைக்காத, நீயே எனக்கு எல்லாத்தையும் பண்ணிவிடு, என் பசங்களை கூப்பிட கூட கூப்பிடாத அப்படின்னுருவாங்க. அந்த பொண்ணு தள்ளு வண்டியில் கூப்பிட்டு போகிறதை பார்த்துட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க. அப்புறம் அவங்க நிறைய பேர் பார்த்தது அந்த பசங்கக்கிட்ட சொல்லிவிடுவாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த கொல்லிலாம் வச்சுட்டு அந்த பொண்ணு அங்கே அழுதுட்டுருக்கா. அப்போ அந்த பசங்க வந்துட்டு அப்பா அப்பா அழுக அனுப்பிச்சிடுவாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு பாட்டுன்னு அவங்க தாத்தாக்காக சாமி கும்பிட்டுருப்பாள். அதுக்கப்புறம் அப்போ அந்த பசங்க வந்துட்டு சொல்லுவாங்க, நீ தான் இந்த மாதிரி எங்கள் அப்பாவை பார்த்துட்டு இருந்தியா எத்தனை நாள் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவங்க அந்த பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டான். அப்போ சிலர், எங்கள் அப்பாவை பார்த்து நான் நன்றி கடனா, நான் எங்கள் வீட்டில் உன்னை வச்சிக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லுவாள். அப்போ வந்து பொண்ணு சொல்லா, உங்கள் அப்பாவே நீங்கள் இந்த மாதிரி தள்ளி விட்டீங்க, வீட்டை விட்டு தெரித்து விட்டீங்க, அப்போ நீ என்னை மட்டும் எப்படி பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி போயிட்டான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்க தப்பாக உணர ஆரம்பித்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.